சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சேத்தி புங்கவ சுதர்சனஸ்துதே யோதி ஹிருத்ய சரளானுவாத கிருதி பாதி மே ஹிருதி சவீர ராகவ பிரீதி மான்மயி ததோஸ்மி நிருத்த. மதுராந்தகம் வீரராஜாச்சாரிய சுவாமி இயற்றி அனுகிரகித்துள்ள ஏராளமான கிரந்தங்களிலே ஒன்று நடாதூர் அம்மாளுடைய ஹேதி புங்கவஸ்தவம் என்கிற ஸ்தோத்திரத்தின் தமிழ் உரை என்பது. இது சுவாமி தேசிகனுக்கு பிராச்சாரியரான வாட்சிய வரத தேசிகர் சக்கரத்தாழ்வான் விஷயமாக இயற்றிய சிறிய ஒரு ஸ்தோத்திரம். இதற்கு எளிய தமிழ் உரை இயற்றிய அந்த சுவாமி மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமி பாதிமே ஹிருதி என்னுடைய மனசிலே பிரகாசிக்கிறார். பிரீத்திமான்மயி என்னிடம் அன்பு கொண்டிருக்கிறார். அதனால் ததோஸ்மி நிர்வுத நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாம் எழுத்து தி என்று இருக்கிறது. இதனால் கிடைத்த அனுப்பிராசத்தை தமிழிலே எதுகை என்பார்கள். முதல் பாதத்திலே ஹேதி, இரண்டாம் பாதத்திலே யோதி, மூணாம் பாதத்திலே பாதி, நாலாம் பாதத்திலே பிரீதி. இந்த அனுப்பிராசம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். இப்பொழுது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வசியாஹ தயாதரங்கானவராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தி சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். இதனுடைய தமிழ் அனுவாதம், அயமுகனின் அருளலையை அனுசரிக்கும் அபாங்கங்கள் அடியேனிக்கு அமுதனைய அழகுரையை அருளட்டும் என்று. அருளட்டும் திசந்து அடியேனிக்கு மே அமுதனைய அமிர்தம் அழகுரையை சரஸ்வதி அனுசரிக்கும் அனுச்சராக அபாங்கங்கள் கடாட்சாக அருளலையை தயாதரங்க. அதனாலே அனுவாதம் அஜமுகனின் அருளலையை அனுசரிக்கும் அபாங்கங்கள் அடியேனுக்கு அமுதனைய அழகுரையை அருளட்டும். மும்மணி கோவிலே போன வரி அடையாது என்று முடிந்தது. அடியவர் பிழைகள் நின்கரு தடையாது என்று. அடையாது என்றால் அடையாமல் என்று அர்த்தம். அது வினைக்கள் கிடையாது. ஏனென்றால் ஒருமை பன்மை மாறாட்டமாகிவிடும். இந்த வரி அடைய என்று ஆரம்பிக்கிறது. அடையவாண்டருளும் அரசனும் நீயே என்பது இன்றைய வரி. அடையாமல் அடைய என்று பக்கத்து பக்கத்து பதங்கள்.
அவற்றுக்குள்ளே விரோதம் இருக்கிறது. அடையாமல் ஆண்டானா, அடைய ஆண்டானா? அடையாது அடைய ஆண்டு என்று இருக்கிறது என்றாலே, இதில் இருக்கிற இரட்டை பொருளாலே முரண் அமைதி ஏற்படுகிறது. அடைய என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள், அடையும்படி என்று அர்த்தம் கொண்டால் முரண்பாட்டு தோற்றம், முழுமையாக என்பது இங்கே உண்மையான பொருள். முழுமையாக ஆண்டு என்பதற்கு அடைய ஆண்டு என்று சொல்லியிருக்கிறார். இந்த இலக்கிய நயத்துடனே ஆரம்பிக்கிறது இன்றைய வரி. அடைய அனைத்தும் சேர, இப்படி இன்றைக்கும் வழக்காடு இருக்கிறதோ, அடைய என்பதற்கு முழுமையாக என்று, எல்லாம் ஒன்று சேர என்று வழக்காறு இருக்கிறதா என்று கேட்டால், ஸ்ரீரங்கத்திலே அடைய வளஞ்சான் என்று ஒரு தெரு பெயர் இருக்கிறது. ஊர் மொத்தத்தையும் வளைத்து கொண்ட தெரு என்றது அர்த்தம். அதனாலே அங்கே அடைய என்பதற்கு மொத்தத்தையும் என்று அர்த்தம். அடைய ஆண்டு அனைத்தையும் பாலித்து என்றுதான் உரைக்காரர்கள் எழுதியிருக்கிறார்கள். அனைத்தையும் என்கிறாரே, இங்கு அனைத்தையும் என்றால் எதை? ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகம் பார்ப்போம். சகோச்சரஞ்சயதி அனைத்தையும் என்பதற்கு அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறது. 14 லோகங்களை கொண்டது அண்டம் எனப்படும். அண்டத்துக்குள்ளே லோகங்கள் நிறைய, அந்த அண்டத்துக்குள்ளே ஒன்றுக்கொன்று 10 மடங்கு அதிகமாகியிருக்கிற ஆவரணங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய லோகங்களை கொண்ட அண்டங்கள், நிறைய அண்டங்கள் இருக்கும். நமக்கெல்லாம் பரிச்சயமான வார்த்தை இருக்கிறது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்று. அதன் அர்த்தம், கோடிக்கணக்கிலே அண்டங்கள் இருக்கின்றனவா, அவை எல்லாவற்றையும் சேர்த்து பிரம்மாண்டம் என்று பெயரா? அந்த பிரம்மாண்டத்துக்கு நாயகன் பகவான் என்று அர்த்தமாகிறது. அகில அண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்கிற வார்த்தைக்கு. ஆகையாலே அவன் அடைய ஆள்பவன், மொத்தத்தையும் அடைய என்றால் அனைத்தும் ஒன்று சேர, மொத்தத்தையும் ஆள்பவன். பிரம்மாண்டத்திலே நம்முடைய பூலோகம் என்பது ஒரு சின்ன தூள் போலே, துகள் போலே. அதாவது பூமியோட ஒப்பிட்டால் துகள் அளவிலே எவ்வளவோ, அதுபோல பிரம்மாண்டத்திலே பூமி என்பது ரொம்ப சின்னதாயிருக்கிறது. இப்பட்ட பெரிய பிரம்மாண்டத்தை ஆள்கிறான் பகவான். பிரம்மாண்டம் என்பது ஒன்றுதானா நிறையவா? அதுல நிறைய என்கிறார் மார்க்கண்டேயர். ரோம கூபேஸ்வனந்தானி பிரம்மாண்டானி பிரமந்திதே, புராண ஸ்லோகம். பகவானே, உம்முடைய மயிர் கால்களிலே எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் சுழன்று கொண்டிருக்கின்றன என்று அவருடைய கூற்று. சுழன்று கொண்டு லோகங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அசங்காமல் நின்று கொண்டிருப்பதாக நமக்கு தோன்றுகிறதே தவிர, ஒவ்வொரு ஆண்டமும் சுழன்றிருக்கிறது என்கிறார் மார்க்கண்டேயர். அதுதான் இன்று விஞ்ஞானிகள் கண்டறிந்த உண்மையும். இன்னொரு அர்த்தம்,
அடைச்சு வை, அடைஞ்சு கிடக்கு, அடசலா இருக்கு என்றெல்லாம் நாம் கையாளுகிறோமே. அடை என்கிற ஒரு பதம் நெருக்கம் அடர்த்தி என்கிற அர்த்தம். அதை கூட இந்த இடத்திலே அடையா என்பதற்கு சொல்லலாம் போல் இருக்கிறது மார்க்கண்டேயனுடைய வசனத்தை பார்த்தால். ஏனென்றால் ஒவ்வொரு ரோம கூப்பத்திலும், அதாவது பகவானுடைய மயிர்காலிலேயும் அனந்தாதி பிரம்மாண்டானே இருக்கின்றனவாம். அப்படி என்றால் பிரம்மாண்டங்கள்லாம் அடைஞ்சிருக்கு. அடைய பிரம்மாண்டங்கள் அடைஞ்சிருக்க அவற்றை ஆண்டு, இன்னொரு விதமா கூட சொல்லலாம், அடைய பிரம்மாண்டங்கள் எம்பெருமானை அடைந்திருக்க அவன் அவற்றை ஆளுகிறான் என்று கூட சொல்லலாம். இதையும் ஒரு வேத வாக்கியம் கூறுகிறது. இதம் விஸ்வம் புவனமதிஷ்டிதம். விஸ்வம் புவனம், அதாவது எல்லா உலகும் பகவானுடைய கொப்புவிலே ஸ்ரீதம் அடைந்திருக்கிறது என்கிறார். அப்படி வேதத்திலே கூறுகிறபடி அடைய அவன் அவற்றை ஆளுகிறான். அடைய ஆண்டு, கீதையிலும் கூட இசை கிருஷ்ணம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய சராசரம் மம தேஹே குடாகேஷ என்கிறான் கண்ணன். ஏ குடாகேசனே அர்ஜுனனே, என்னுடைய தேகத்திலே இங்கே பாரு, எல்லா லோகங்களும் இருப்பதை பாரு என்று காண்பிக்கிறான். நாம் நம்முடைய சரீரத்தை ஆள்வது போல பகவான் முழு பிரபஞ்சத்தையும் ஆள்கிறார். எப்படி என்றால் முழு பிரபஞ்சமும் அவருடைய உடலின் பகுதிகளே. இதைத்தான் விளக்குகிறது கீதையில் சொன்ன இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பகவத் ராமானுஜருடைய பாஷ்யம். பிரசாசித்ரூபம் பகவானுடைய எத்தனையோ ரூபங்களிலே ஒன்றாகும் அடைய ஆளும் ரூபம் என்கிறார். விஸ்வஸ்ய பிரசாசித்ரித ரூபம், விஸ்வஸ்ய என்பதாலே மொத்தம் என்பதை அடைய என்கிறார். பிரசாசித்ரி என்பதாலே ஆண்டு என்பதை சொல்கிறார். அங்கே ஆசிரயம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. நிகில ஜகதாஸ்ரயம் ரூபம் என்று கீதா பாஷ்யத்தில் ஆசிரயம் என்றதாலே பிரபஞ்சம் அந்த சரீரத்தை அடைந்திருக்கிறது என்று தெரிகிறது. அது அடைய விஸ்வஸ்ய பிரசாசித்ரி என்றதாலே அவர் மொத்தத்தையும் ஆளுகிறார். அடைய என்பதை இரண்டு தடவை சொல்லிக் கொள்ளலாம் போல இருக்கிறது இந்த வாக்கியத்தின் அனுவாதத்திலே. எல்லாம் அடைய அடைய ஆளுகிறார். முதல் அடையக்கு எல்லாம் அவரை ஆசிரயிக்க என்ற அர்த்தம். இரண்டாவது அடைய என்பதற்கு மொத்தத்தையும் என்ற அர்த்தம். ஜகதாசிரம் விஸ்வஸ்ய பிரசாசித்ரி என்று இருக்கிறது கீதா பாஷ்யத்தில். இருவாய் மொழியிலே ஏழுலகுமாலும் என்று ஒரு வரி வருகிறது. அது அடைய ஆண்டு என்பதற்கு முன்னோடியான வரி. ஏழுலகு என்றது எதை? ூவ சுவர்மர்ஜன
என்று உபனிஷத்து ஏழு லோகங்களை பற்றி ஓதியதே பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தப்போலோகம் சத்யலோகம் என்று நாம் பிராணாயாமத்திலும் இந்த ஏழையும் தினம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த உபனிஷத்து ஓதிய ஏழு லோகம் ஆகலாம் ஏழுலகுமாளும் என்று திருவாய்மொழியிலே சொன்னதற்கு அர்த்தம், அல்லது ஏழு கீழுலகங்களும் உண்டாம், அதலம் விதலம் சுதலம் தலாதலம் மகாதலம் ரசாதலம் பாதாளம் என்று கீழ் உலகங்கள் ஏழு ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே அண்டானாம் சுசஹஸ்ராணாம் ீதாம் தோட்டிஷாண்டம் தவ சுவிரதே சுவிரதனே, உனக்கு இந்த பிரம்மாண்ட சம்ஸ்தானத்தை விளக்கியாச்சு. இந்த பிரம்மாண்டத்திலே எத்தனை அண்டங்கள் என்றால் அண்டஹனாம் து சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி, ஆயிரம் ஆயிரம் அண்டங்கள், ஓராயிரம் இரண்டாயிரம் இல்ல, சஹஸ்ராணாம் சஹஸ்ராணி. அது பத்தாயிரம் கோடி கோடி சதானிச்ச நூறு கோடி கோடிகள், இப்படி பெரிய பெரிய எண்ணிக்கைகள், அவ்வளவு அண்டங்கள் இருக்கின்றன பிரம்மாண்டத்திலே என்கிறது ஸ்ரீ விஷ்ணு புராணம். ஒரு பிரம்மாண்டத்திலே எத்தனை அண்டங்கள் என்று கேட்டால் ஆயிரம் ஆயிரங்களும் ங்களும் இதை போல கோடி கோடி நூறுகளும் என்று பதில். இதில் ஒரு அண்டத்திலே என்ன இருக்கும் என்றால் மஞ்சாடு வரை ஏழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மற்றும் எல்லாம் என்று பெரிய திருமொழியில் சொன்னது. ஒவ்வொரு அண்டத்திலையும் இவையெல்லாம் இருக்கும். இதுவரை நாம் என்ன பார்த்தோம், அடைய என்பதனுடைய அர்த்தங்களை கேட்டோம். அடுத்த பதம் ஆண்டு என்பது அர்த்தம் சொல்வதற்காக முதலில் உபனிஷத்தில் இருந்து ஆரம்பிப்போம். அடைய என்பதற்கும் உபனிஷத் வாக்கியம் பார்த்தோம், அது வேறு உபனிஷத். ஆண்டு என்பதற்கு ஒரு உபனிஷத் வாக்கியம் பார்க்க போகிறோம், இது வேறு உபனிஷத். இதற்காக ஒவ்வொரு பதத்துக்கும் உபனிஷத் வாக்கியத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டால் சுவாமி சிக்கனை மும்மணி கோவில் இந்த பாசுரம் கடைசி முடிவிலே சொல்ல போகிறார். இந்த பாசுரத்திலே சொன்ன அர்த்தங்கள் எல்லாமே துணிந்து என்று வேதத்திலே காட்டின அர்த்தங்கள் என்கிறார். ஆகையாலே அதை புரிந்து கொள்வதற்கு வேதத்திலே அவை எப்படி காட்டின அர்த்தங்கள் என்பதை நாம் காட்டியாக வேண்டும். வேத வாக்கியத்தை சொல்லி ஆண்டு என்பதும் வேத வாக்கியத்தில் இருப்பதுதான். மொத்தத்தையும் பகவான் ஆள்கிறார். ஆள்கிறார் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சாசனம் பண்ணுகிறார். ஆள்கிறார் என்பதை ாலும் விளக்கின்றது உபனிஷத். இதோ பிரகதாரண்யகம் சர்வஸ்யாதிபதிதம் பிரசாஸ்தி எதிதம் கிஞ்ச.
இல்ல சில உபனிஷத் வாக்கியங்கள் மற்ற வாக்கியங்களை விட முக்கியமாக ஆகின்றன. இந்த உபனிஷத் வாக்கியம் முக்கியமானதற்கு என்ன காரணம் என்றால், பிரம்மசூத்திர பாஷ்யங்களிலே சங்கராச்சாரியரும் ராமானுஜாச்சாரியரும் இந்த மாதிரி சில வாக்கியங்களை எடுத்து விளக்குகிறார்கள். இது விஷய வாக்கியமாகிறது சில பிரம்மசூத்திர அதிகரணங்களுக்கு, அதனாலே முக்கியமாயிற்று இந்த பிருகதாரண்யக வாக்கியம். இது அடைய ஆண்டு என்பதை நாலு விதமாக சொல்கிறது, அடைய என்பதை ஒரு விதமாக சொல்கிறது, சர்வசிய எல்லாவற்றுக்கும் என்பது அடைய என்பதற்கு மொத்தமாக என்று, சர்வசிய வசி சர்வசேஷான சர்வசியாதிபதி சர்வமிதம் பிரசக்தி என்று சொல்லும் பொழுது, சர்வ என்பது நாலு தடவை வந்தது, அது அடைய என்பதற்கு அர்த்தமாயிற்று. ஆண்டு என்பதற்கு அர்த்தமாக இங்கு நாலு வெவ்வேறு பதங்கள் இருக்கின்றன. வசி ஈஷான அதிபதி பிரசாஸ்தி என்று நாலு பதங்கள். நாலு பதங்களுக்கு தமிழில் என்ன அர்த்தம்? வசி எல்லாவற்றையும் தன்னுடைய வசத்திலே தவன், ஈஷான எல்லாவற்றையும் தன் இறைமைக்குள் கொண்டவன், எல்லாவற்றுக்கும் இறை ஆனவன் இறைவன், அதிபதி எல்லாருக்கும் தலைவன், பிரசாஸ்தி இது அனைத்தை ஆழ்கிறான், சாசனம் பண்ணுகிறான். அடைய என்பதற்கு ஏற்கனவே சில அர்த்தங்கள் பார்த்தோம். அதிலே முக்கியமான அர்த்தம் மொத்தத்தையும் என்று, அடுத்த அர்த்தம் அடைந்து கொண்டிருக்க என்று, அடுத்த அர்த்தம் ஆஸ்ரயிக்க என்று, இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம், அடைய முழுக்க முழுமையாக. முதற்கு சொன்ன அர்த்தத்துக்கும் இருக்கும் என்ன வித்தியாசம்? அது மொத்தத்தையும் என்பது, முழுதையும் என்ற முதல் அர்த்தம், முழுதாக என்பது இரண்டாவது அர்த்தம். முழுதையும் ஆள்கிறான். எப்படி ஆள்கிறான் என்றால் முழுதாக ஆள்கிறான். அதையும் விஷ்ணு புராணமே நமக்கு சொல்லித் தருகிறது. சமக்ரா என்ற பதம் அங்கே, சமக்ரா என்ற இதைத்தான் ஆள் வந்தாரும், சுவாபாவிகாதிசயேஷித்ருத்வம் சுவாபாவிக அனவதிக அதிசய சித்திருத்வம், சாதாரணமான ஆட்சி இல்லையது, அதிசயமான ஆட்சி, அனவதிகமான ஆட்சி, சுவாபாவிகமான ஆட்சி, அப்படி அடைய ஆள்கிறார். அடுத்ததாக அடைய ஆண்டு என்பதற்கு இன்னொரு அர்த்தம், ஆண்டு ஆள் கொண்டு என்றது. ஆண்டு என்பதற்கு அடிமை கொண்டு என்கிற அர்த்தம் அகராதிகளிலே கூட போட்டிருக்கிறார்கள். ஆண்டு என்பதற்கு அடிமை கொண்டு என்ற அர்த்தம் பகவத் விஷய கிரந்தங்களிலேயும் ரூடமாக இருக்கிறது. உதாரணமாக திருவாய்மொழியிலே ஆழ்வாருடைய வாக்கு, எம்மானே என் வெள்ளைமூர்த்தி என்னை ஆழ்வானே என்று, ஆழ்வானே என்னை ஆழ்கிறான் என்ற போது என்ன அர்த்தம்? பிரசாரம் பண்ணுகிறான் என்று அர்த்தமா என்றால், ஆட்சி புரிபவனே என்று அர்த்தம் போடவில்லை. எங்கே நான் உனக்கு ஆள் செய்யும்படி, நான் உனக்கு வேலைக்காரனாக இருக்கும்படி நீ என்னை ஆட்கொண்டாய் என்றுதான் அர்த்தம். என்னை ஆழ்வானே என்ற இடத்திலே அந்த பகவத் விஷய சூத்தி எப்படி இருக்கிறது? சௌந்தர்யத்தாலே என்னை தோற்பித்து உனக்கு அடாக்கினவனே என்று பிள்ளான். ஆழ்வானே என்றால் என்னை உனக்கு அடிமையாக்கிக் கொண்டவனே என்று அர்த்தமா. என்னை ஆளா நிற்கிறவனே, தாஸ்யத்தை வர்த்தித்து, வர்த்தித்து என்றால் வளர்த்து என்ற, என்னை நித்தியமாக அடிமை கொள்ளா நிற்கிறவனே என்று சாட்சாத் சுவாமி சித்தார்த்தத்தில். இதில் என்ன தெரிகிறது? ஆண்டு என்பதற்கு
அடிமையாக ஏற்றுக்கொண்டு என்று அர்த்தம் சொல்லலாம் என தெரிகிறது. அடைய ஆண்டு என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், மொத்தத்தையும் ஆழ்கொண்டு என்றால் சர்வசாகி பரமாத்மனஹ என்று ருத்ரன் சொன்னபடி அவனுக்கு அந்த தெய்வநாயகனுக்கு மற்ற ஆத்மாக்கள் எல்லாம் இயற்கையாகவே தானாகவே தாசபூதர்கள், அடிமையானவனுக்கு. அதைத்தான் காண்பிக்கிறது இங்கே அடைய ஆண்டு என்று. அல்லது அடைய அடைக்கலம் புக ஆண்டு ஆள் கொண்டு என்று அர்த்தமாகலாம். இந்த அர்த்தத்தை ஏன் சொல்ல வேண்டும் என்றால், பகவத்கீதையிலே அர்ஜுனனுடைய வாக்கியம் அப்படி இருக்கிறது. சிஷ்யஸ்தேஹம் சாதிமாம் த்வாம் பிரபன்னம் என்று. இதில் இருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். தமிழிலே மொழிபெயர்த்தால் இப்படிதான் ஆகும். அடையாண்டு என்கிற அர்த்தம் வரும். எப்படி? பிரபன்னம் என்றால் அடைக்கலம் புகுந்தவனை என்ற அர்த்தம். அதுதான் அடைதல். சாதி ஆட்சி பண்ணு என்ற அர்த்தம். சாப்பண்ணு என்றுதான் சாதி என்பது முடியாது. நான் பிரபன்னன் அடைந்தவன், என்னை சாதி ஆட்கொள்ளு ஏழு என்ற அர்த்தம். அதுபோல இங்கே அடை ஆண்டு என்பதற்கு பிரபத்தி பண்ண ஆழ்கொண்டு என்று அர்த்தம் கிடைக்கும். ஆண்டு என்பதற்கு அர்த்தங்கள் சொன்னோம். ஒன்று நியமனம் பண்ணி ஆட்சி பண்ணி என்பது. இரண்டாவது ஆழ்கொண்டு அடிமையாக்கி கொண்டு என்பது. இந்த இரண்டு அர்த்தங்களுக்கு அடுத்தபடியாக என்று மூன்றாவது அர்த்தம் ஆண்டு என்பதற்கு. இந்த அர்த்தம் அகராதிகளிலும் உண்டு, பூர்வ பிரயோகங்களிலும் பார்க்கிறோம். உதாரணமாக திருவாச்சே ஆளும் பரமனை கண்ணனை என்ற வரிக்கு உரைகளை பார்த்தால் ஆளும் என்பதற்கு ரட்சிக்கிற என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஆளுதல் என்பதற்கு அகராதிகளிலே ஆட்சி புரிதல், அடிமை கொள்ளல், காப்பாற்றுதல் என்று மூன்று அர்த்தங்கள் போட்டிருக்கிறார்களே, இந்த மூன்றே இருவாய் மொழியிலும் பகவத் விஷயத்திலும் பரிகிரகித்த அர்த்தம் எது என்று ஆராய்ந்தால், வீற்றிருந்தேழுலகும் செல்ல வீழ்ச்சீர் ஆற்றல் ஆளுமென்மானை என்ற வரி உரையிலே ஆளும் என்பதற்கு நிர்வாகித சர்வலோகனாய் என்று புரிவது என்று அர்த்தம் கொண்டார். நிர்வாகித சர்வலோகன் அனைத்து ஆட்சி புரிகிறார். என்னை ஆழ்வானே என்ற விடத்திலே என்னை அடிமை கொள்கிறவனே என்ற அர்த்தம். ஆழ்கின்றான் ஆழ்யான் என்ற விடத்திலும் அடிமை கொள்கின்றான் என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஆளும் பரமனை என்ற விடத்திலே காப்பாற்றும் பரமனை என்று அர்த்தம் சொல்கிறார்கள். ஆக ஆழ்வது என்பதனுடைய மூன்று அர்த்தங்களும் பகவத் விஷயத்திலே ஏற்புடையவை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதிலே சற்று முன் சேவித்த திருவாய்மொழிகளிலே ஆற்றல் என்றும் ஆளும் என்றும் இரண்டு இருக்கின்றன. இரண்டு ஒரே பதம் இருக்கிறது சம்ஸ்கிருதத்திலே. சம்ஸ்கிருதத்திலே ஈச பதத்துக்கு அர்த்தம் என்று அகராதிகளை பார்த்தால் ஆழ்பவன் என்றும் அர்த்தம், வல்லவன் என்றும் அர்த்தம். இரண்டு அர்த்தம் போட்டு ஈசானன் ஈஸ்வரன் என்ற பரியாயங்கள் திருநாமங்களிலே ஒன்று. பகவத் குண தர்ப்பணத்தை பார்ப்பது தகும் பட்டருடையது. பத்துக்கு மேற்பட்ட பிரமாண வசனங்களை அடுக்குகிறார்.
அவற்றுள்ளே ஒன்று பகவத்கீதையிலே ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேர்ஜுனதிஷ்டதி. எல்லா பிராணிகளுடையவும் ஹிருதயத்திலே இருந்து அடக்கி ஆழ்வராலே அடைய ஆள்கிறான் என்று அங்கேயே இன்னொன்று பிறகு பார்க்க போகிறோம். இப்பொழுது மூன்று அர்த்தங்கள் ஆண்டு என்பதற்கு கூட இந்த மூன்று அர்த்தங்களை முதலிப்பதற்காக உபனிஷத்து, கீதை, திருவாய்மொழி, திருவாராயிரப்படி, மந்திரராஜ பதஸ்தோத்திரம் என்று பல நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டுகிற சாக்கிலே நிறைய வசனங்களை காதால் கேட்கிற வாய்ப்பை இதுவரை பெற்றோம். அடைய ஆண்டு என்ற மதிக்கோவை வரிக்கு ஆண்டு என்பதன் அர்த்தமாக இந்த மூன்றிலே எதை கொள்ளலாம்? மூன்றுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே. அனைத்தையும் ஆட்சி செய்து என்பது ஒன்று, அனைத்தையும் அடிமை கொண்டு என்று ஒன்று, அனைத்தையும் காப்பாற்றி என்று மூன்றாவது. இந்த மூன்றிலே எங்கே மிக பொருந்தும் என்று விசாரிக்கிறோம். முதல்வாதி கூறுகிறார், ஆட்சி செய்து என்ற முதல் அர்த்தமே அதிகமாக பொருந்தும் இங்கே என்று. ஏன்? இந்த மும்மணிக்கோவை பாசுரத்தின் முடிவிலே கொள்வகையை காட்டும் துணிந்து தூமரையே என்கிறாரே, ஆகையாரே வேத வாக்கியங்களிலே உள்ள கருத்தை அர்த்தமாக கொள்ள வேண்டும். பிரகதாரண்யக வாக்கியம் என்ன சொல்கிறது? சர்வமிதம் பிரசாஸ்தி என்கிறது. சர்வம் என்றால் அடைய, பிரசாசனம் பண்ணி என்பதை ஆண்டு என்பதன் அர்த்தமாக கொள்வதே மிக உச்சிதம். இதையே வைத்துக் கொள்ளலாம் என்று முதலாம் அவருடைய வாதம். இரண்டாம் வாதி கூறுகிறார், இந்த இடத்திலே பிரகரணத்துக்கு எந்த அர்த்தம் பொருந்தும் என்று பார்க்க வேண்டும். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தானே அர்த்தம் சொல்ல வேண்டும். இதுக்கு முன் இருக்கிற வரிகளையும் பார்த்தால் முதலிலே எளிமையை கூறினார், அதற்கு பிறகு போன வழியிலே அடியவர் பிழைகளை காணாமை என்பதை கூறினார். இந்த வாக்கியத்திலே ஆசிரியர்களை ஆட்கொள்வதோ காட்டுவதோ அர்த்தம் என்று கூறினால் பொருத்தமாக இருக்கும். சர்வலோகாதிபத்தியம் இங்கே தேவையில்லை, போனவரியோடு அது பொருந்தவில்லை. அதனால் இரண்டாவது மூன்றாவதோ இருக்கிற அர்த்தத்தை ஏற்போம் என்கிறார் அவர். பிறகு மூன்றாம் வாதி கூறுகிறார், மும்மணிக்கோவைக்கு எத்தனை உரைகள் இருக்கின்றன, அந்த உரைகளில் இந்த அர்த்தத்தை அதிகமாக ஆதரித்திருக்கிறார்கள் கொள்வோமே என்று. அதை பார்த்தால் முழுதும் பரிபாலித்து கிருபை செய்தருளும் அவனான ராஜாதிராஜனும் நீயே, அடைய ஆண்டு அருளும் அரசனும் நீயே என்பதற்கு தாத்தாச்சாரிய வியாக்கியானம், அடைய ஆண்டு அருணும் நீயே முழுதும் பரிபாலித்து கிருபை செய்தருளுமவனான ராஜாதிராஜனும் நீயே என்று. இவர் ஆண்டு என்பதற்கு எந்த அர்த்தம் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க? காப்பாற்றி என்று அர்த்தம் கொள்கிறார். அடைய எல்லா உலகங்களையும் நுர்வியாக்கியானம், அடைய எல்லா உலகங்களையும் ஆண்டருளும் ரட்சித்தருளும் என்று கேட்டு சுவாமி வரை. இன்னொரு பதவரை பார்த்தா அடைய அனைத்தையும் ஆண்டருளும் காத்தருகின்ற என்று நவநீதன் சுவாமி தரும் பதவுரை. மூன்று பதவுரைகளிலும் மூன்றாவது அர்த்தமே பார்க்கிறோம். இதனாலே காப்பாற்றி என்கிற அர்த்தமே ஏற்போம் என்கிறார் மூன்றாம் பவர். இந்த மூன்று பாதங்களையும் கேட்டபின் நாம் என்ன முடிவு பண்ணுகிறோம்? ஆண்டு என்பதற்கு இருக்கிற மூன்று அர்த்தத்திலே எது இங்கு பொருந்தும் என்கிறோம்? ஆழ்வார்கள் மூன்று அர்த்தங்களிலும் ஆண்டு என்ற பதத்தை ஆண்டதை, ஆண்டு என்ற பதத்தை ஆண்டதை நோக்குகிறோம். ஆளுதல் என்றால் கையாளுதல், பிரயோகம் பண்ணுதல்.
மூன்று பெரியோரும் பதவுரைகளிலே ரட்சித்து பரிபாலித்து காத்து என்று மூன்று பதங்களாலே ஒரே அர்த்தத்தை சொன்னதாலே அதை முதலில் ஏற்றுக்கொள்கிறோம். பிரகரணத்திலே பார்த்தால் இன்னொன்றையும் பார்க்கிறோம். இதற்கு முன்வரியை பார்த்தது போல பின்வரியையும் பார்க்க வேண்டாமா? பின்வரி என்ன? உயர்ந்த நீ உண்மை என்பது. உயர்ந்த நீ என்று அடுத்தவரைக்கும், அடியவர் என்று போனவரைக்கும், அருளி என்று அடுத்த பதத்துக்கும் இது போவதாக அர்த்தம் சொல்ல வேண்டுமானால், ஆட்சி புரிந்து என்று ஒன்றுக்கு, அடிமை கொண்டு என்று இன்னொன்றுக்கு, ரட்சித்து என்று இன்னொன்றுக்கு, மூன்று அர்த்தங்களும் முறையே அமைவதாலே மூன்றையுமே ஏற்கிறோம். ஆட்சி புரிந்து என்று அர்த்தம் சொன்னால் உயர்ந்த நீ என்பதற்கு ஒத்துப்போகும். அடி என்று அர்த்தம் சொன்னால் அடியவர் வழிகள் கிடையாது என்பதற்கு ஒத்துப்போகும். ரட்சித்து என்று அர்த்தம் சொன்னால் அருளி என்ற அடுத்த பதத்துக்கு ஒத்துப்போகும். ஆக ஆண்டு என்ற பதத்துக்கு இருக்கிற மூன்று அர்த்தங்களையும் இங்கே நாம் ஏற்கிறோம். இந்த பதத்துக்கு வேறு அர்த்தங்களும் உண்டு, இங்கே வேண்டாத அர்த்தங்களும் உண்டு. உதாரணமாக வருஷம் என்ற அர்த்தம் ஆண்டு என்பதற்கு, அந்த இடத்திலே என்ற ஒரு அர்த்தம் ஆண்டு என்பதற்கு, இந்த நிறைய அர்த்தங்களிலே ஆழ்வார்கள் முதலியவர்கள் வேடிக்கை பண்ணினதும் நிறைய உண்டு. சொல்ல போனால் 4000 திவ்ய பிரபந்தத்திலே எத்தோ சொல் வேடிக்கைகள் இருக்கின்றனவே, அவற்றுக்குள்ளே முதல் முதலான சொல் வேடிக்கையே இதுதான் ஆண்டு என்கிற பதத்திலேதான். மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா பல்லாண்டு என்று பாடும்போது மல்லாண்டு என்பதற்கு வேறர்த்தம், பல்லாண்டு என்பதற்கு வேறர்த்தம். ஆண்டு என்பதிலே இரட்டை குரல் வேடிக்கையை ஆண்டு காண்கிறோம். ஆண்டு என்றால் அந்த இடத்திலே பார்க்கிறோம். இதோ நமக்கெல்லாம் முன்னமுறைக்காரர் கேசவையங்கா என்கிற மகாவித்வான் பண்ணுகிற வேடிக்கையை பாருங்கள். அவருடைய ஒரு தமிழ் செய்யுள் ஆண்டுகள் 14 பிரிந்தது ஆண்டு தாங்கினை ஆண்டகை ஏகலின் நீண்டவன் புயம் நேருவின் உச்சியிட்டு ஆண்டு தாங்கினை அன்னவனோடுனே. ஆண்டு என்ற பதம் மூன்று அடிகளிலே மூன்று வெவ்வேறு அர்த்தங்களிலே வந்த வேடிக்கையை பண்ணிவிட்டார் இவர். ஆண்டுகள் 14 என்ற போது ராமாயண கதையிலே வருகிற 14 வருஷ வரவாகும் அது. ஆண்டு தாங்கினை, ஆண்டு என்பதற்கு ஆட்சி புரிந்து என்று அர்த்தம். இந்த பாதுகா தேவியானவள் அந்த 14 வருஷம் ஆட்சி புரிந்தாள். கடைசி வரியிலே இது மறுபடியும் வரும்போது ஆண்டு என்பதற்கு அவ்விடத்திலே என்று அர்த்தம். மொத்தத்தில் ஹெய்யோடுக்கு என்ன கருத்து தெரியுமா? ஓ பாதுகையே, ராமன் காட்டுக்கு போனாரே 14 வருஷங்கள், அந்த வருஷங்களிலே நீ பூமியை ஆட்சி பண்ணி தாங்கினாய். அவன் திரும்பி வந்த பிறகு அதை விட அதிகமாகவே தாங்கினாய். எப்படி என்றால் அவனுடைய திண்ணிய தோளின் மேலே பூபாரத்தை வைத்துவிட்டு அவனுடைய காலை தாங்கிக் கொண்டு அவனையும் சேர்த்து பூமியையும் தாங்கினார். நீட்சிப்பந்தது பாதுகாப்பாளர்களுடையது. அதை தமிழிலே சொல்கிறார் கேசவேஜிங்கா. அப்படி சொல்லும் பொழுது ஆண்டு என்ற பதத்திலே பல பொருள் வேடிக்கையோடு கையாண்ட நயம் இந்த கேசவேஜிங்கா இருக்குது. ஆண்டு என்பது பெயர் சொல்லானால் வரும் என்று அர்த்தம், ஆண்டு என்பது வினையற்றால் ஆட்சி பண்ணி என்று அர்த்தம், ஆண்டு என்ற அவ்வேதமானால் ஈண்டு என்பதற்கு எதிராகி ஈண்டு என்றால் இந்த இடத்திலே, ஆண்டு என்றால் அந்த இடத்திலே என்று அர்த்தம். ஒரே வாக்கியத்திலே ஆண்டுகள் 14 பூமியை ஆண்டு பின்னரும் ஆண்டதை தாங்கினாள் பாதுகை என்று மூன்று அர்த்தங்களையும் வரவழைத்த வேடிக்கை இங்கே.
மணிக்கோவையிலே இதோடு ஒப்பிட்டால் வேடிக்கை குறைவுதான். ஏனென்றால் வினையேற்றத்தில் மட்டுமே ஆண்டு என்பதை ஆண்டிருக்கிறார் இங்கே. ஆனாலும் கூட நமக்கு மூன்று வெவ்வேறு அர்த்தங்கள் அதற்குள்ளேயே கிடைத்துவிட்டன. ஆழ்வது என்பது பகவானுக்கு மிக முக்கியமாக இருக்கிற காரணத்தினாலே ஆண்டவன் என்று சொன்னாலே அது பகவானை குறிக்கும் சொல்ல ஆகிவிட்டது தமிழிலே. ஆண்டவன் என்பதை சம்ஸ்கிருதத்திலே மொழிபெயர்த்தால் சாசிதா என்று சொல்லலாம். ஆனால் அது அவ்வளவு பிரசித்தமான பெயராக தெரியவில்லை. ஆனால் அதை ஒட்டி நிறைய பெயர்கள் உண்டு சகஸ்ரநாமத்திலே. சர்வேஸ்வர சித்தா என்ற இடத்திலே சர்வேஸ்வரன் என்ற பெயருக்குதான் அர்த்தம். லோகஸ்வாமி திரிலோக திருதி என்றும் சகஸ்ரநாமத்திலே லோகஸ்வாமி என்று இருக்கிறது, திரிலோக திருதி என்று இருக்கிறது. லோக துர்லோகநாதோ தவோ பக்தவத்சல என்றும் பெருமாளுக்கு பெயர்கள். லோகநாதன் என்பவனவன் அடைய ஆண்டவன் என்பதற்கான அர்த்தம். இதில் சர்வேஸ்வரன் என்பதனுடைய அர்த்தத்தை பகவத்குண தர்ப்பணத்திலே பார்ப்பது தகும். என்ன எதிர்பார்க்கிறோம் சர்வேஸ்வரன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அடைய ஆண்டவன், சர்வ ஈஸ்வரன், எல்லாரையும் சாதிக்கிறவன் என்றுதானே அர்த்தம் எதிர்பார்க்கிறோம். அப்படித்தான் சங்கரர் அர்த்தம் எழுதியிருக்கிறார் விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யத்திலே. ஆனால் பட்டரோ அடைபவர்களை ஆள் கொள்பவன் என்று நாம் இரண்டாக கூறுகிற அர்த்தத்தை அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். இதில் அடைய ஆண்டு என்பதற்கு வேணா அர்த்தமாகலாம், சர்வேஸ்வரன் என்பதற்கு எப்படி அர்த்தமாகும்? அதை அவரை விளக்குகிறார். அடைபவர்களிலோ சில சக்தர்கள், சில சக்தர்கள், இவர்கள் எல்லாரையும் ஆழ்தான் குறை நீக்க சக்தானாம் வைரூப்யம் சரணைஷிணாம் நுதே பரிஹர்த்தும் யஹ ஸ்வசர்வேஸ்வர ஈரிதஹ என்று நிறுத்தி அஸ்னோதேஹ ஆசு கர்மணி வரச்ச என்ற இலக்கண சூத்திரம் ஈஸ்வரன் என்பதற்கு வேகமாக அடைபவன் என்று அர்த்தம் தருவான். என்னுடைய சொந்த அபிப்பிராயத்திலே இது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன் திருநாமங்களுக்கு சொன்ன அர்த்தங்களோடு ஒரு கோர்வையாக அர்த்தம் சொல்லுகிற பட்டருடைய திறமையை நாம் வியந்தே ஆக வேண்டும். கோவையிலே அடைபவர்களுக்கு அவ்விடத்திலேயே அருள் புரிபவன் என்று தபம் கொள்ள தூண்டுகிறது இந்த பகவத் குண தர்ப்பண வரி. ஆண்டு என்பதிலே என்று அர்த்தம் ஈந்து யான் என்பதாக இது போன்ற பதங்கள் இருக்கின்றன. தரையை ஆண்டிட ஆண்டு என்று அருளாளதாசர் மகாபாகவதத்து வரியிலே பூமியை ஆழ்வதற்கு அங்கே உயர்ந்த பரீட்சித்து என்ற அர்த்தம். மும்மணிக்கோவை வரியிலே இங்கே அடைந்திட அப்போதே அருளும் அர்த்தம் என்று ஆண்டு என்று விரைவை குறிப்பதாய் பட்டருடைய கருத்தை பிரதிபலிக்கிறது. அடுத்ததாக கந்தர்வம் ஸ்வயக்ஷோரகராட்சசம் ஜகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சசராசரம். முழு உலகம் கிருஷ்ணனுக்கு வசப்பட்டது. வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய, முழு உலகம் என்றால் என்ன? அசுர அசுர கந்தர்வம் ராட்சசம், தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், பாம்புகள், ராட்சசர்கள் உள்ளிட்ட எல்லாம் சச்சராச்சரம் ஜங்கம ஸ்தாவரங்கள் எல்லாம் அவன் வசத்தில் இருப்பவை. அவன் அடைய ஆண்டு அருளுகிறான். இதுவரை அடைய ஆண்டு என்பதன் அர்த்தங்களை பார்த்தால் அவன் சர்வ ஈஸ்வரன் என்பதும்
அவன் சர்வசேஷி என்பதும் அவன் ஆசிரித சுவாமி என்பதும் அர்த்தங்கள் கிடைப்பதே கேட்டோம். இவற்றுக்குள்ளே முதலாவதற்கு முன்னோர் பரிகிரகம் அதிகம், இரண்டாவதற்கு இங்கே தகுதி அதிகம், மூன்றாவதற்கு பின்னோர் ஏற்பு அதிகம். முதலாவது மொத்தத்தையும் ஆட்சி செய்து என்பது, ஆட்சி என்பதை வடமொழியிலே சாசனம் என்பர். இந்த கருத்து உபனிஷதங்களிலே உள்ளது என்று சர்வவிதம் சாஸ்தி என்ற வரியை ஏற்கனவே கேட்டோம். அனுவாதத்திலே இருப்பதாக இன்னும் பிரசித்தது. விஸ்வசிய பதி அடைய ஆண்டவர்வன், பிரபஞ்சத்தின் தலைவன் என்ற அர்த்தம். இன்னொரு உபனிஷத் வாக்கியத்திலே ஏமஞ்சலோகம் பரஞ்சலோகம் சர்வாணி ச பூதானி யோந்தரோயமயதி, மொத்தத்தையும் அடக்கி கட்டுப்படுத்துபவன் என்கிற கருத்து. இதே கருத்து தான் வீற்றிருந்து என்ற திருவாய்மொழி பாடலின் முறையிலே தன்னுடைய சர்வலோக ஆதிராஜ்யமெல்லாம் தோன்றும்படி இருந்தருளி சுவசங்கல்பசஹஸ்ரைகதேசத்தாலே நிர்வாகித சர்வலோகனாய் என்கிறாரே பிள்ளான். அவர் கூறிய சர்வலோக ஆதிராஜ்யமும் சர்வலோக நிர்வாகமும் இங்கே மும்மையிலே ஐய ஆண்டு என்று கருத்தாகிறது. அடைய ஆண்டு என்பதிலே இன்னொரு சிறப்பு கருத்து இருக்கிறது. அடைபவர்களை இவன் தனிப்பட்ட முறையிலே ஆழ்கிறான் என்பது. போன வரியிலேயே இந்த தனி பாகுபாடு கூறப்பட்டது. அடியவர்களுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு வேற நியாயம் என்று. அடியவர் பிழைகள் நின்று தடையாது என்று. அதன் இப்போது அடைய ஆண்டு என்றால் அடையும்படியாக ஆண்டு என்கிறார். பகவத்கீதையிலே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் முன்சீதன், என்னை நீ ஆழ்வாயாக என்று அர்ஜுனன் வேண்டினானே, அப்பொழுது கிருஷ்ணன் எப்படி ஆண்டான்? கீதையினுடைய கடைசியிலே மாமீகம் சரணம் விரஜ என்றான், அடைய ஆண்டான், அடைக்கலம் புகும்படி அவனை ஆட்கொண்டான். இவ்வாறு அடைய என்பதற்கு நாலந்து அர்த்தங்களும் ஆண்டு என்பதற்கு மூன்று அர்த்தங்களும் சேரும்போது மொத்தத்தையும் ஆட்சி புரிந்து முழுமையாக ரட்சித்து அடையும்படியாக ஆட்கொண்டு என்ற அர்த்தங்களை வியாச்சியாதாக்கள் நன்றாக ஆதரித்திருக்கிறார்கள். அடைய ஆண்டு அடைய அருளி என்று அன்வைத்து மொத்தத்தையும் ஆட்சி பண்ணி ஆஸ்ரயணத்துக்கு அருள் பண்ணி என்று கூட அர்த்தம் அழகாக கிடைக்கிறது. இப்பொழுது அடுத்த பதம் அருளும் என்பது. இதற்கு முதல் அர்த்தம் தயை பண்ணும் என்பது. இதற்கு பூர்வ சுத்தி எத்தனையேனும் தீரத்தை அபராதம் பண்ணினால் அவசர பிரதீட்சையான கிருபையாலே புரிந்து அஜ்ஞாத யாதிருச்சிக பிராசங்கிக ஆலுஷங்கிக சுகிருத்தாதிகளை ஒரு விடாக்கி ஜாயமான கடாட்சம் முதலாக ஆச்சாரிய பிராப்தி பண்ணி வைத்து சுவாதிகார அனுகுணோபாயத்தில் மூட்டி பரமபல பிரதானாந்தமாக ரட்சிக்கும்படியை என்று தாத்தாச்சாரியர் வியாக்கியானம் அருளும் என்பதற்கு. இதே மும்மணி கோவையிலே வியாக்கியானத்திலே இவர் அடைய என்பதற்கு முழுதுமாறும் ஆண்டருளி என்பதற்கு அருளாலே ரட்சித்து என்றும் அர்த்தம் சொல்கிறார். இந்த ரட்சணத்திலே ஐந்து படிகளை காரணமாக தருகிறார். பிறக்கும் போதே கடாட்சிப்பது என்பது முதல் படி, ஜாயமான கடாட்சம் முதலாக என்று சொன்னார். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து எதேச்சையான நற்செயல்களை புண்ணியமாக கருதுவது என்பது இரண்டாவது படி. இதை அஜ்ஞாத ஜாதிருச்சிக பிராசங்கிகாருஷங்கிக சுகிருதாதிகளை ஒருவித காக்கி என்பதாலே சொன்னார்.
மூன்றாவதாக ஆச்சாரியனை கிடைக்க பண்ணுவது அதை ஆச்சாரிய பிராப்தி பண்ணி வைத்து என்றார். நான்காவது மோட்சத்துக்கான உபாயத்திலே மூட்டுவது இதை சுவாதிகாரானுகமோபாயத்தில் மூட்டி என்பதாலே சொன்னார். ஐந்தாவதாக மோட்சம் தருவது இது பரம பலப்பிரதான என்பதாலே சொன்னார். இவ்வாறாக ஐந்தும் ஆண்டருளி என்பதிலே அடங்கும் என்கிறார் இந்த உரைக்காரர். அருளி என்றால் ரட்சித்து என்றால் எந்த மாதிரி ரட்சித்து? இதோ ஐந்து வகைகள். ஆண்டருளி என்பதிலே இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. உலகிலே பொதுவாக ஆள்பவர்கள் அருள்வதில்லை. தேசிகன் ஆள்பவர்களை பற்றி ஒரு சிறிய வட்டத்தை சோனி கோண சத்தத்தை ஆட்சி புரியும் வாய்ப்பு கிடைத்தவுடனே கர்வம் தலைக்கேறி விடுகிறது. பெரிய பூமண்டல ஆளுபவர்கள் பற்றி கேட்பானேன்? அடைய ஆண்டும் அருளும் என்பது உலக இயல்புக்கு மாறாக இருக்கிறது. நிர்வாகித சர்வலோகனாய் பரிபூர்ணனாயிருக்க செய்தே அனுத்ரிக்த சுபாவனாய் என்று பிள்ளால் சுற்றி ஒன்றுக்கொன்று விரோதம் இருக்கிறது. எல்லா உலகங்களிலும் ஆளுபவன் ஆனாலும் அதனாலே மன விகாரம் அடையாதவனான். அனுத்ரிக்த சுபாவன் அதனாலே ஆண்டும் அருளுகிறான். அருளும் அரசன் அடுத்த பதத்துக்கு போகிறோம். பெருமாளை அரசன் என்கிறார். ராஜா என்று வடமொழிப்பது வேதத்திலே அடிக்கடி பகவானை ராஜா என்ற பதத்தாலே குறிப்பது வழக்கம். ராஜா பிரகிருதி ரஞ்சனாது என்ற விற்பத்திப்படி குடிமக்களை மகிழ்விப்பவன் என்பருக்கு ஆள்பவன் என்று ஏற்கனவே கூறிய கருத்தும் என்று ஆறு பதங்கள் வேதத்திலே இந்த கருத்தை தெரிவிப்பதற்கு முதலிலே ராஜா என்கிற பதத்தை பரமாத்மாவுக்கு கூறுகிற வேத வாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. நாலு பார்க்க போகிறோம் இப்பொழுது. உபனிஷத்திலே இன்னொன்று ஜனயன் பிரஜா புவ்வஸ்ய ராஜா உபனிஷத்திலே இன்னொன்று ரூபத்திலே இருக்கும் போதும் கூட ராஜாவாகவும் அபிஸ்ரீ லக்ஷ்மி சமேதனாகவும் ஏதோ ஜாதோ விஸ்வமிதம் விசஷ்டே என்று அடுத்த வாக்கியத்திலே சொல்லும்படி அடைய ஆண்டு கொண்டும் இருக்கிறான் அவன். விசஷ்டே என்பதற்கு விசேஷமாக தெரிவிக்கிறான் என்றும் ராஜா என்பதற்கு பிரகாசகன் என்றும் ஸ்ரீ என்பதற்கு அழகு என்றும் அர்த்தங்கள் அவ்விடத்திலே பொருந்துபவை என்பது வேறு. இதிலே முதலாவது கொஞ்சம் விவரமாகவே கேட்போம். தைத்திரிய சம்ஹிதையிலே இருப்பது உருமாற்றம் என்னவென்றால் எப்ராணதோ நிமிஷதோ மஹித்வா ஏக இத்ராஜா ஜகதோ பபூவ யஈஹே அஸ்யத் விபதஸ்சதுஷ்பதஹ தஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. அடுத்த மந்திரம் ய மதாபலதா யஸ்ய விஸ்வ உபாசதே
प्रशिषं यस्य देवाः जगतो राजा என்பது அடைய ஆண்டு என்பதை தெரிவிக்கிறது. ஏக இது என்பது நீ என்றதன் ஏ என்பதை தெரிவிக்கிறது. நீ ஒருவனே ராஜா என்ற அர்த்தம். பிரசிஷம் என்ற பதம் பிரகிருஷ்டம் ஸ்தானம் என்று அங்கே சாதன பாஷ்யம், அதனாலே ஆண்டு என்பதை தெரிவிக்கிறது. ஆத்மதாக பலதாக என்ற பதங்கள் உடலையும் கொடுத்தவன் பலத்தையும் கொடுத்தவன் என்ற அர்த்தத்திலே அருளும் என்பதை தெரிவிக்கிறது. விஸ்வ உபாசதே எல்லாரும் ஆட்படுகிறார்கள் என்றாலே அடைய ஆண்டு என்பதனுடைய இன்னொரு அர்த்தத்தையும் இங்கே காண்பிக்கிறோம். மொத்தத்திலே விஸ்வே பிரசிஷம் ஆத்மதா பலதா என்ற ஐந்தும் அடைய ஆண்டு அருளும் அரசன் நீயே என்ற ஐந்து பதங்களுக்கும் மூலமாக இருப்பது தெரிகிறது. விஸ்வே என்றதாலே அடைய, பிரசிஷம் என்பதாலே ஆண்டு, யா என்பதாலே அரசன், ஏகா என்பதாலே நீயே, ஆத்மதா பலதா என்றதாலே அருளும். இந்த மும்மணி கோவை வரியிலே சொன்ன ஐந்து கருத்துகளும் வேதத்திலே ஒரே மந்திரத்திலே இருப்பதை காண்கிறோம். ஆசுரத்தின் முடிவிலே தொல்வகை காட்டும் துணிந்து குமரையே என்றதன் கருத்தாழம் இப்போது புரிகிறது. மும்மணி கோவையிலே சொன்னது வேதத்திலே இருப்பதுதான். மேலும் ஒன்று, அருளும் என்பதற்கு கொடுக்கும் என்ற அர்த்தமும் உண்டு, அதுவும் இங்கே பொருந்தும் என்பதை ஆத்மதாக பலதாக என்ற இரண்டு பதங்களும் சென்றன. கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருள் என்று திருப்பாவையிலே அருள் என்பதற்கு கொடு என்று அர்த்தம். கோல விளக்கையும் கொடியையும் விதானத்தையும் கொடு என்பதற்கு அருள் என்று கேட்கிறார். ஆண்டருளும் என்பதிலே அருளும் என்பது தனியாக கொடுக்கும் என்றோ ரட்சிக்கும் என்றோ அர்த்தம் சொல்ல வேண்டாம். மரியாதை துணைவினை மட்டும், அதாவது ஆளும் என்பது மட்டுமே ஆண்டருளும் என்பதற்கு அர்த்தம். சீரியருள் அதே போந்தருளி முதலிய இடங்களிலே சீராதே போந்து என்று மட்டும் அர்த்தமாவது போல ஆண்டருளும் என்றால் ஆளும் என்று அர்த்தம் என்று கூட சொல்லலாம். ஆனாலும் ஒரே கூறாமல் கருணை புரியும் கொடுக்கும் என்ற அர்த்தங்களை மட்டுமே ஆதரிக்கிறார்கள். கடைசி பதம் இந்த வரியிலே நீயே என்பதிலே இருக்கும் கே என்பது உன்னை தவிர வேறே இல்லை என்கிறது. ஏற்கனவே வேதம் இதை என்று கூறியதை கேட்டோம். மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம் ஆள்பவன் ஒருவன் தான், இரண்டாமவன் ஆள்பவன் கிடையாது என்று ஆஷ்டமேதிக பர்வதத்திலே இதே கருத்து என்பதில் ஏகாரம் தெரிவிக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் சமிருதே பரமஹஸ்மானம் தாத்தகேன சாஸ்யதே, அந்த பரமாத்மாவை ஒழிய வேறு யாராலே யார் ஆளப்படுகிறான். இந்த ஸ்லோகத்துக்கும் அதே கருத்து, ஆள்பவன் பரமனை தவிர வேறு யாரு. இருவாய் மொழியை எப்படி சொல்கிறது, தனிக்கோல் என்கிற சொல்கிறது. அந்த படம் வருகிற திருவாய் மொழி வரிகளை மறுபடியும் தெரிவிப்போம். வீட்டிலும் தனிக்கோள் செல்ல வீவில் சீராற்றல் மிக்காலும் தனிக்கோள் என்றதுனாலே வேறொருவரும் கோல் செலுத்த முடியாது என்பது தெரிகிறது. நீயே அரசன் ஈஷதே பகவானே கஹ சத்யமே தத்ப்ரவீமிதே என்கிறது மகாபாரதம்.
உலகத்தை ஆள்பவர் பகவான் ஒருவரே, இதை நான் சத்தியமாக கூறுகிறேன், அல்லது இந்த உண்மையை நான் உனக்கு கூறுகிறேன் என்று அர்த்தம் மகாபாரத வாக்கியத்திற்கு. நீயே என்கிற இந்த பதம் மும்மணி கோவையிலே நிறைய தடவை வருகிறது. பயின்மதி நீயே என்ற பாசுரத்திலே மட்டும் 18 தடவை. ஏ என்பது அந்ய யோக விவச்சேதம், அதாவது வேறு எவருமில்லை நீ மட்டுமே என்ற. இதுவரை அடைய என்பதற்கு 3 அர்த்தங்கள், ஆண்டு என்பதற்கு 4 அர்த்தங்கள், அருளும் என்பதற்கு 3 அர்த்தங்கள் சொல்லி அடையவ அந்தருளும் அரசனும் நீயே என்பதை அனுபவித்தோம். அடுத்த வாரம் உயர்ந்த நீ உன்னை எம்முடன் கலந்தனை என்ற வரியை அனுபவிக்கப் போகிறோம். சீரார்த்தோக்குள் திருவேங்கிடமுடையான் திருவடிகளே சரணம்.